வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து சென்னையில் அல்லது தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல ஃபுட்டு எங்கே இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த எபிசோடோட நோக்கம் என்ன சாப்பிடலாம், எங்கேயும் சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம், எங்கேயும் சாப்பிடலாம். இந்த எபிசோடில் வந்து பொதுவாக வந்து லோவஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் இருக்கிற ஹோட்டல்ஸ் முதற்கொண்டு எங்கே வந்து டேஸ்டியான ஃபுட்டு கிடைக்கிது, அது வந்து சின்ன ஹோட்டலாக இருக்கலாம், ஒரு ஆயா வந்து ஒரு ஓரம் இட்லி சுட்டுன்னு இருக்கலாம், எந்த இடமா இருக்கட்டும் டேஸ்டியான ஃபுட்டு எங்கே இருந்தாலும் அதை அறிமுகப்படுத்துவதான் இந்த தளத்தினுடைய இந்த எபிசோடினுடைய நோக்கம். ஸோ இன்றைக்கி வந்து சார்மினார் பிரியாணி, ராயப்பேட்டையில் வந்து பெசன்ட் ரோட்டில் வந்து சார்மினார் பிரியாணி கடையை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். சார்மினார் பிரியாணி, நீங்கள் சென்னையில் இருக்கின்றீர்கள், உங்கள் கையில் 55 ரூபாய் தான் பணம் இருக்கின்றது, ஆனால் ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட ஆசைப்படுகின்றீர்கள் என்றால் 55 ரூபாயில் சிக்கன் பிரியாணி சென்னையில் சாத்தியமா, எப்படி முடியும் என்பதே பெரும்பாலான சென்னை பிரியாணி பிரியர்களின் கேள்வியாக இருக்கும். காரணம், முட்டையுடன் பிரியாணி என்றால் 70 ரூபாய் அல்லது அதற்கு மேல் விலை இருக்கும் என்பதுதான் சென்னை பிரியாணி கடைக்காரர்களின் எழுதப்படாத சட்டம். ஆனால் 55 ரூபாய்க்கு முட்டையுடன் ஹாஃப் பிரியாணி ராயப்பேட்டையில் இருக்கும் சார்மினார் பிரியாணி கடையில் கிடைக்கும் என்பதுதான் ஆச்சரியம். சென்னை ராயப்பேட்டை டாக்டர் பெசன்ட் ரோட்டில் இருக்கின்றது சார்மினார் பிரியாணி. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருந்து கிழக்கு நோக்கி ஐஸ் ஹவுஸ் போகும் சாலையான பீட்டர்ஸ் ரோட்டில் தொடங்கி அது முடியும் இடத்தில் டாக்டர் பெசன்ட் ரோடு தொடங்குகின்றது. அங்குதான் சார்மினார் பிரியாணி கடை இருக்கின்றது. காலை 11 மணிக்கு காலியாக இருக்கும் இந்த இடம் மதியம் 12 மணியில் இருந்து பிரியாணி சாப்பிட கூட்டம் அலைமோதும். இதனால் இந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் கூட ஏற்படும் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். 30 வருடமாக சார்மினார் பிரியாணி இந்த ஏரியாவில் புகழ்பெற்று விளங்குகின்றது. இந்த கடையில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், வளர்ந்த கடைகளில் அல்லது கூட்டம் அதிகம் கூடும் உணவகங்களில் டோக்கன் வாங்கினால்தான் சாப்பாடு என்பது வாடிக்கை. ஆனால் சார்மினார் பிரியாணி கடையின் சிறப்பு என்னவென்றால், கை கழுவிவிட்டு வந்து ஆஃப் பிரியாணி என்றால் போதும், சுட சுட முட்டையுடன் ஆஃப் பிரியாணியை வாங்கி ஒரு வெட்டு வெட்டலாம், அதன் பிறகு பணம் கொடுத்தால் போதுமானது. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அஸ்லம். முகமது அஸ்லம். முகமது அஸ்லம். முகமது அஸ்லம். எத்தனை வருஷமா இந்த சார்மினார் பிரியாணி? 31 வருஷமா இருக்கு. எத்தனை? 31 வருஷம். சின்ன கடையா ஆரம்பிச்சோம், இப்போ வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணி பெருசா ஆகிடுச்சு. ஒரு 10க்கு 10 கடையில ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் பொதுவா வந்து பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல காசு வாங்கிக்கிட்டு தான் டோக்கன் கொடுக்குதா, அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடே கொடுக்குறாங்க. நான் இந்த சார்மினாரில் பார்த்து வரலையும் பசின்னு உள்ளார நின்னாலே போதும் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தான் காசே கொடுக்குறாங்க. சில பேர் காசு கொடுக்காம கூட போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சாப்பிட்ற விஷயம் சார், எல்லாமே இல்லைன்னா நிறைய பேர் அதிகமாக தெரிஞ்சில்லை சார். சில பேர் யாருன்னா ஒருத்தர் வந்து அதுக்கிட்டு வராங்க, அது மிஸ் ஆகும். இப்போ ரெண்டு பேர் பண்ணுற தப்புனால எல்லாருமே நம்ம ப்ளே பண்ண முடியும். மற்ற விஷயத்தில் சாப்பிட்ற விஷயம் யாருமே அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது. நிறைய பேர் வந்து டீசெண்டான ஆளுங்க தான் வராங்க. மேக்ஸிமம் சில பேர் யாருன்னா ஒருத்தர் பண்ணுறத ஒருநாள் நம்ம எல்லாருமே பே பண்ண முடியாது எல்லாருமே. சரி, அந்த டோக்கன் போடாமல் முதல்ல எல்லாருக்கும் சாப்பாடு போகணும், அது என்ன ஆரம்பத்துலேருந்தே அந்த பழக்கம் ஆயிடுச்சு சார். கடை அரிசி விலையேற்றமோ, மசாலா பொருள் விலையேற்றமோ, கோழி விலையேற்றமோ அல்லது இறக்கமோ, எதுவாக இருந்தாலும் 55 ரூபாய் விலையில்தான் இன்னமும் சார்மினார் பிரியாணி வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். கோழிங்களை எங்கேருந்து? நாமக்கல்லேருந்து வருது. நாமக்கல். நாமக்கல்லேருந்து வருது. நம்ம ஹோல்சேல் கடை இருக்குது கோழிகள். கோழி வந்து என்ன கோழி? பிராய்லர் கோழி? லகான், ஒயிட் லகான். ஒயிட் லகான். ஒயிட் லகான் கோழி தான் யூஸ் பண்ணுறீங்க. குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறோம். கரெக்டாக மசாலா என்ன வில இருந்தாலும் அந்த தக்காளி 30 ரூபா 4 ரூபா விற்கும் போது தான் அதே அளவு தான் போடுவோம். 2 ரூபா விற்கும் போது அதே மாதிரி தான் போடுவோம். 2 ரூபா ஐஷேட்டு ஜாஸ்தி போடுறதில்லை. 100 ரூபாய்க்கு கொடுக்கின்றார்கள். இவர்கள் பார்ட்டி ஆர்டர்களையும் ஏற்றுக்கொண்டு மட்டன் சிக்கன் பிரியாணி செய்து விசேஷ வீடுகளுக்கும் டோர் டெலிவரியும் செய்கின்றார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841046900, 9841047037. சார்மினார் பிரியாணியின் முகவரி.
ஓல்ட் நம்பர் 92, நியூ நம்பர் 232, டாக்டர் பெசன்ட் ரோட், ராயப்பேட்டா, சென்னை 14. ஒருமுறை சாப்பிட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும். ஸோ நான் பார்த்து நான் ருசித்த விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் போல இந்த தளத்திற்கு தந்து உதவ வேண்டும். தொடர்ந்து நல்ல விஷயங்களையும் நல்ல திரைப்படங்களையும் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து அழுத்தி தொடர்ந்து இந்த தளத்தை வந்து ஆதரவு கொடுங்கள்.